ஆண்டார் திருப்பாவை ஒரு அறிமுகம். இரண்டு வாக்களாக பெயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகராய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாது நேயமுடன் திருப்பாவை பார்த்தாரையிலும் நீ உரைத்த கையொரு திங்கள் பாமாலை ஆயபுகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடன் அரியனுக்கு அருள் செய்தியே. வைகுண்டத்திலே எம்பெருமானோடு உரையாடிக் கொண்டிருந்த பிராட்டி மண்ணிலே அவதரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் என்ற வரையில் நேற்று பார்த்தோம். உத்தமமான ஆடி மாதம், நாம் ஒரு மரபை கையாள வேண்டும். மாதங்களின் பெயர்களை நினைக்கும் பொழுது அந்த மாதங்களில் அவதரித்த ஆழ்வார்கள் எம்பெருமான் இவர்களை நினைவு கூறுவான் பொருட்டு அந்த மாதத்திற்கே அவர்கள் பெயரை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் அடியேன். சித்திரை மாதம் என்று சொன்னால் அது உடையவர் மாதமாக இருக்க வேண்டும். வைகாசி மாதம் என்று சொன்னால் அது நம்மாழ்வார் மாதம். ஆணி மாதம் என்று சொன்னால் அது பெரியாழ்வார் மாதம். ஆடி என்று சொன்னால் அது ஆண்டாள் மாதம். ஆவணி என்று சொன்னால் எம்பெருமான் கண்ணன் அவதாரம், ஆகவே கண்ணன் மாதம். புரட்டாசி என்று சொன்னால் திருவோணத்தான் மாதம், திருவோணத்தான் திருவேங்கடத்தான். ஐப்பசி என்று சொன்னால் முதலாழ்வார்கள் மாதம். கார்த்திகை என்று சொன்னால் கலியன் மாதம். மார்கழி என்று சொன்னால் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மாதம். தை என்று சொன்னால் மைசை ஆழ்வார் மாதம். மாசி என்று சொன்னால் மாசில் புகழ் குலசேகரன் மாதம். பங்குனி என்று சொன்னால் தாயார் அவதரித்த மாதம். இப்படி மாதங்களை நினைக்கும் பொழுதே நம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமான்களை நினைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஆடி மாதம் திருவாடி பூரம் விஷ்ணு சித்தர் தனது துளசி வனத்தில் துளசி செடிகளுக்கு மண்ணை அணைத்துக் கொண்டிருந்தார். துளசி வேர் மிக நுட்பமானது. வேரிலே நேரடியாக நீரை பாய்ச்சினால் அது சாந்தாது. ஆகவே மண்ணை அணைத்து சிறிய பள்ளத்தை சுற்றி அமைத்து அதில் நீர் சேர்க்க வேண்டும். துளசி வளரும் பொழுதே மனத்தோடு வளரும். அந்த துளசி வனத்தில் அவர் மண் அணைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு அழகிய மகவு கிடைத்தது. அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த மகவை எடுத்து மண்ணை எல்லாம் தொடர்ந்து கையில வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது வில்லில் இருந்து ஒரு அசரி சரீரம் இல்லாத குரல், அதுதான் தெய்வத்தின் குரல். ஆழ்வாரே, நீர் இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்த்து வாரோம், இந்த குழந்தையினால் உமக்கு பெருமை உண்டாகப் போகிறது என்று அசரீரி சொல்ல அந்த குழந்தையை கொண்டு வந்து வீட்டிலே கொடுத்து வளர்த்து வருகிறார். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பெரியாழ்வார் சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த குழந்தையை வளர்த்த அவர் குழந்தையை கண்ணனாகவே பாவிக்கிறார். அப்படி கண்ணனாக பாவித்து யசோதை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாள் என்ற நிலையிலே நான் யசோதையாக மாறி பாவனா பிரகாசத்தினாலே இந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது கண்ணனின் கதைகளை எல்லாம் சொல்லி வளர்க்கிறார். வளர்க்கும் பொழுது எம்பெருமான் பெயரை சொல்லி எம்பெருமான் கதையை சொல்லி வளர்க்க வேண்டும். இது ஒரு மரபு. வளர்க்கும் இடத்தை ஒட்டிதான் வார்த்தை வரும். இது இயல்பு.
சான்றுக்கு ஒரு சிறிய கதை. ஒரு வேடன் வேட்டையாடுவதற்கு சென்றான். அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. கடைசியிலே ஒரு மரம் ஒன்றிலே இருந்த இரண்டு கிளிக்குஞ்சுகளை பிடித்துக் கொண்டு வருகிறான். யாரிடமாவது விற்று பணமாக்கி அல்லது பொருளாக்கி தன் பொழுதை கழிக்கலாம் என்று வந்த அவன் முதலிலே ஒரு கிளியை ஒரு சாமியாரிடத்திலே வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்க, அவரும் கிளி பேச்சை விரும்பியவர், எனவே அந்த கிளியை வாங்கிக் கொண்டார். சற்று தொலைவு வந்த பிறகு அங்கே ஒரு கசாப்பு கடைக்காரன் அவனிடம், ஐயா இந்த கிளியை பெற்றுக்கொண்டு சிறிதளவு எனக்கு உணவு கொடுங்கள் என்று கேட்க அவனும் அந்த கிளியை கொடுத்து விட்டான். இந்த இரண்டு கிளிகளும் ஒரு மரப்பொந்திலிருந்தே வந்தன. இப்பொழுது ஒன்று ஒரு சாமியார் இடத்தில், மற்றொன்று ஒரு கசாப்பு கடைக்கார இடத்தில். சாமியார் தன் குடிசைக்கு வரும் அனைவரையும் வாங்கோ உட்காருங்கோ என்று சொல்லுவார். வாங்கோ உட்காருங்கோ என்ற இரண்டு மொழிகளை அந்த கிளி கற்றுக்கொண்டது. இந்த கசாப்பு கடைக்காரன் வெட்டு 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 என்று சொன்னான். இந்த கிளி வெட்டு வெட்டு என்று தெரிந்து கொண்டது. வளர்க்கும் இடத்தை ஒட்டிதான் வார்த்தைகள் வரும். எனவே வளர்க்கும் பொழுதே நல்லவர்களாக வளர்க்க வேண்டும். மண்ணுபகர் கௌசலேதன் மணிமலையில் வைத்தவனே என்று எம்பெருமான் ராமன் பாட்டு சொல்லி குழந்தைகளை வளர்ப்போமே. ஆனால் ராமனது குணங்களிலே ஓரிரு குணங்களாவது குழந்தைகளிடம் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மனம் தெரிந்தவர் அவர். எனவே குழந்தையை வளர்க்கும் பொழுது கண்ணன் பெருமானை யசோதை வளர்த்த பாவத்திலே தான் வாழ்க்க ஆரம்பித்தார். இந்த குழந்தையை நாளொரு மேனையும் பொழுது மன்னவும் கண்ணன் கதையை கேட்டே வளர்ந்தது. இந்த கண்ணன் கதையை கேட்டே வளர்ந்த உடனே கண்ணனிடத்திலே அந்த குழந்தைக்கு ஒரு அபிமானம் பாயிற்று. மணந்தால் கண்ணனையே மணப்பது என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார் கோவை. எம்பெருமான் சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருந்த அவள், எம்பெருமான் கண்ணனை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் யாராவது உண்டா என்று திருத்தகப்பனாரை கேட்க அவர் சொன்னார், ஸ்ரீமத் பாகவதத்திலே ஒரு நிகழ்ச்சி உண்டம்மா. ஆயர்பாதையிலே இருந்த பெண்கள் எல்லாம் கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நோன்பு இருந்தார்கள். அதற்கு காத்தியாயனி விரதம் என்ற பெயர் என்று சொன்னான். அந்த நோன்பை அவர்கள் இருக்க என்ன காரணம் என்று கோதை பிராட்டியார் கேட்டார். எம்பெருமான் கண்ணன் ஆயர்பாதையிலே வளர்ந்த பொழுது அவனது வயதிற்கு தவமான பெண்களும் வளர்ந்தார்கள். அவர்களோடு கண்ணன் விளையாடிக் கொண்டிருந்தான். இதை பெரிய விதத்தையே பெரியதாக நினைக்கவில்லை. காலம் போக போக அந்த பெண் குழந்தைகளுக்கு வயது அதிகமாக எம்பெருமான் கண்ணனோடு இந்த குழந்தைகளை சேரவிடக்கூடாது என்று முடிவு செய்தனர். எனவே அவர்கள் அந்த குழந்தைகளை சேரவிடாமல் தடுத்தனர். எம்பெருமான் பார்த்தான், மழையே இல்லாமல் செய்துவிட்டான். மழை இல்லாமல் ஆயர்களுக்கு பிழைப்பு கிடையாது, என்ன செய்வது என்று பார்த்தார்கள். பெண்கள் எல்லாம் கன்னி பெண்கள் எல்லாம் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த நோன்பிற்கு நாயகனாக எம்பெருமான் கண்ணனையை வைத்து அவர்கள் நோன்பிருந்தார்கள். எம்பெருமான் கண்ணன் உளம் மகிழ்ந்தான். ராசக்கிரீடை புரிந்தான். ராசக்கிரீடை என்பது ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலந்து அனுபவிக்கும் பேரின்பம். ராசக்கிரீடையை ரசிக்க தெரியாதவர்கள் சொல்லி அதை காதல் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள். தமிழ் சொல்லில் காதல் என்பதற்கு பக்தி என்ற ஒரு பொருள் உண்டு என்பதை அறியாதவர்கள் அவர்கள். கேவலம் லௌகீக விஷயமான காதல் அல்ல, இரண்டு ஆத்மாக்களின் பிணைப்பு. பக்தியினாலே எம்பெருமான் கண்ணனையை நினைத்து அவர்கள் எம்பெருமான் கண்ணனை
அடைய வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த நோன்பை அடிப்படையாக கொண்டு எம்பெருமானை குறித்து அவர்கள் பாடிய பாடல்தான் கோபிகா கீதம். திருப்பறவையை அறிவதற்கு முன்னால் கோபிகா கீதத்தை பொருளோடு உணர வேண்டும். அற்புதமான 19 ஸ்லோகங்கள், அனுபவிக்க அனுபவிக்க இன்பம் தரக்கூடிய ஸ்லோகங்கள். சான்றிற்கு 2 ஸ்லோகங்களை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆயர் பாடி இருக்கிறதே, அது செல்லும் மிகுந்து காணப்படுகிறது என்று பின்னால் சொல்லப் போகிறாள். ஆனால் அதற்கு என்ன காரணம்? கோபிகா கீதம் பதில் சொல்லுகிறது, என் அப்பனே நீ இங்கே அவதரித்தாய். ஜயதி தேகம் கிருஷ்ண ஜன்மன பிரஜா கிருஷ்ணா அஸ்வதத்ரயி விக்கன சார்த்தித்தோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே பக உதீயவ கிருஷ்ணா அஸ்வதம் குணே. என்னப்பே, சிக்கனசர் போன்றவர்கள் எல்லாம் ஆராதனம் பண்ணுகின்ற நீ ஆயர் குலத்திலே இருந்து அவதரித்திருக்கின்றாயே, நீ எப்பொழுது அவதரித்தாயோ அப்பொழுதே இந்த ஆயர் பாடையிலே செல்வம் மல்க தொடங்கிவிட்டதடா. எனவே ஸ்ரீ இங்கேயே இருக்கிறார், லக்ஷ்மி இங்கேயே இருக்கிறார். தவகாச அமிர்தம் கிருஷ்ணா அத்த ஜீவனம் கவிதேரிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாகதம் குவிக்ருணந்தி கிருஷ்ணா கோவிதாஜனா. இந்த கோபிகா கீதத்தை பொருளோடு எழுதியிருக்கிறோம். அனுபவித்து அனுபவித்து ரசித்து ரசித்து எழுதினது. இந்த கோபியா கீதம் அவர்களை பாடினார்கள். எம்பெருமானை குறித்து நோன்பிருந்தார்கள். இந்த பாகவத செய்திகளை எல்லாம் குழந்தை கோதைக்கு ஆழ்வார் கிருஷ்ணகிருத்தர் சொல்லிக் கொடுத்தார். ஒரு பெரிய மனநூல் உண்மை. நமக்கு அவகாசம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு சிறு சிறு கதைகளை சொல்ல வேண்டும். கதைகளின் நீதியை சொல்லுவதை விட கதைகளை கதைகளாக சொல்ல வேண்டும். குதைகள் கதைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். எனவே எம்பெருமான் கண்ணன் கண்ணனது லீலைகள் ராச கிரீடை கோபிகா கீதம் இவைகளை கேட்டு 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 கண்ணனிடத்தில் இருந்த பக்தி மேலும் உறுதியாயிற்று. அதன் பிறகு ஒரு சமயம் அர்ச்சையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். கண்ணன் வாழும் காலத்தில் நாம் இல்லையே என்ற கவலை நமக்கு வேண்டாம். நம் ஊரிலே இருக்கின்ற எம்பெருமானை ராமனாகவும் கண்ணனாகவும் எண்ணி வணங்கும் மனப்பான்மையை நாம் மறந்து விடுவோமே. ஆனால் ராமன் பக்கத்திலேயே இருக்கலாம், கண்ணன் பக்கத்திலேயே இருக்கலாம். இது அனுபவ சாத்தியமான ஒரு முறை. அச்சைகளை பற்றி சொல்லும்போது பெரியார் சொன்னார், அச்சைகளிலேயே மிக உயர்ந்த அச்சையாக கருதப்படுவது அரங்கநாதனே என்று சொல்ல, அந்த அரங்கன்மாள் அர்ச்சாவதாரத்தின்மாள் சாட்சியாருக்கு மனம் ஒன்றியது. எம்பெருமானை அர்ச்சையிலே பக்தியினாலே அமைந்த ஒரு பெருமை உண்டு என்று சொன்னார். நாச்சியார் ஒருத்திக்கு மாத்திரமே உண்டு. விவரவதாரத்திலே சீதைக்கு கிடைத்த பாக்கியம், விவரவதாரத்திலே ருக்மணிக்கு கிடைத்த பேரு, அர்ச்சாவதாரத்திலே இங்கே ஆண்டாளுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த ஆண்டாளுடைய சரித்திரம் இருக்கிறது, பெண் இனத்திற்கு பெருமை சேர்க்கும் நல் சரித்திரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஆண்டாள் 30 பாசுரங்களை ஏற்றினால் அந்த திருப்பாவையை நாம் இனி காண இருக்கிறோம். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும்
போதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மாநிலரை ஐயம் சுமப்பதும் வம்பு. பாதகங்கள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த விலைகளின் பயிராய் நாம் அனுபவிக்கின்ற தொல்லைகள் அவைகள் அழைத்தும் தீர வேண்டுமா? திருப்பாவையை கேளுங்கள். அவருக்கு ஏன் அவ்வளவு மகத்துவம் தெரியுமா? திருப்பாவை பரமன் அடி காட்டும் எம்பெருமானுடைய திருவடிகளை நமக்கு காட்டி கொடுக்கும் தன்மை திருப்பாவைக்கு உண்டு. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும். வேதம் அத்தியனம் பண்ணவில்லையா? கவலை வேண்டாம், திருப்பாவையை பாராயணம் பண்ணுங்கள். திருப்பாவையை பொருள் உணர்ந்து சொல்லுங்கள். வேத சாரமான கருத்துக்களை திருப்பாவையில் காணலாம். கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் ஐந்து ஐந்தாக ஆறு ஐந்து கொண்ட திருப்பாவையை அறியாத மாநிலரை. இங்கு தெரியாத மாநிலர் என்று சொல்லவில்லை, அறியாத மாநிலர். ஏற்கனவே அறியர் சொல்லி இருக்கிறோம், தெரிதல் வேறு அறிதல் வேறு புரிதல் வேறு. திருப்பாவை தெரியுமா? தெரியும், மனப்பாடமாக ஒருவருக்கு நன்றாக தெரியும். திருப்பாவையிலே என்ன இருக்கிறது அறிவீரா? இல்லை. திருப்பாவை எந்த பேருண்மையை சொல்லுகிறது, புரிகிறதா? இல்லை. ஆகவே தெரிதல் வேறு அறிதல் வேறு புரிதல் வேறு. அறிதல் என்று சொன்னால் பல கற்ற ஞானிகள் சொற்பொழிவை கேட்டு தெளிவு பெறுவது. திருப்பாவைக்கு அப்படி எளிதில் உபன்யாசம் பண்ணிவிட முடியாது. இன்னும் சொல்ல போனால் நல்ல தமிழிலே திருப்பாவைக்கு உரை சொல்லுவது என்பது மிக 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 கடினம். திருப்பாவை உபன்யாசம் என்று வடமொழியை கலப்பதை விட திருப்பாவையை தமிழிலேயே பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர் நாம். தமிழ் மனம் என்றே எழுதியிருக்கிறோம். எனவே இந்த திருப்பாவை பரமநடை காட்டும் வேத மனத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பவும் வம்பு என்ற திருப்பாவையின் தனியன்களை நாளைய தினம் அனுபவிக்கப் போகிறோம்.